கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சவால் என்ன? கரும்பு இலைகளில் தங்கும் அதே பூச்சிகள் ஸ்டொமாட்டா மூலம் இலைகளில் துளைகள் உருவாக்குகின்றன. கரும்பு இலைகளில் வெள்ளை புள்ளிகள் தோன்றி பின்னர் அவை மஞ்சள் நிறமாக மாறும். பிறகு இலைகள் விளிம்புகளில் இருந்து காய்ந்துவிடும். ஓட்டும் பொருள் பின்னர் அச்சு போல் தெரியும். மண்ணில் உள்ள பொருளை போல தென்படும். இது இலையுதிர் காலத்தில் பயிர்களில் அதிகமாக காணப்படும். அதன் தவிர்க்க விதைப்பதற்கு வரிசை இணைத்தல் முறையை பின்பற்றுவது வயலின் ஈரப்பதத்தை குறைத்து தெளிப்பதை எளிதாக்கும். விதை சிகிச்சை: விதைப்பதற்கு முன் போடியோக்களை குளோரோபைரிபாஸ் 20% ஈசி லிட்டருக்கு 2 மில்லி கொண்ட நீர் கரைசலில் 15-30 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். நைட்ரஜன் அடிப்படையிலான உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை தவிர்க்கவும். கரும்புகளின் முழு வரிசைகளையும் மூடுவதற்கு கரிம உரங்களை பயன்படுத்துங்கள். பாதிக்கப்பட்ட செடிகளை வயலில் விதைக்க கூடாது மற்றும் அவற்றை விதையாக பயன்படுத்தக்கூடாது. இரசாயன கட்டுப்பாடு: விதைப்பதற்கு முன் விதைகளை 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் குளோர் பைரிபாஸ் 20% ஈசி கரைசலில் சிகிச்சை செய்ய வேண்டும். அல்லது அசிபேட் 75% எஸ்பி 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் 1 ஏக்கர் வயலுக்கு தெளிக்க வேண்டும். உயிரியல் கட்டுப்பாடு: இயற்கை எதிரிகளை பாதுகாக்கவும்